ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபன் தமிழ் டெக் சேனல். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. நிறைய பேர் கேட்டிருந்தது தான், மொபைல்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி பிரிண்ட் கொடுக்குறதுன்னு. ஆஃபீஸில் நம்ம போகிறோம், நிறைய டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வருது, ஜிமெயிலில் இருக்குது, ஒரு ஒரு வாட்டி வாட்ஸ்அப்பில் இருக்கிறத நம்ம அப்படியே மெயிலில் அனுப்புவோம், சிஸ்டம்லேருந்து பிரிண்ட்டு கொடுப்போம். ஆனால் உங்கள் ஆஃபீஸில் இல்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது இல்லை, உங்கள் நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்தாலும் மொபைல்லேருந்து ஈஸியாக பிரிண்ட் கொடுக்கலாம். அது நிறைய பேருக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிடுங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிக்கணும். நான் சைன்இன் பண்ணிவிட்டேன். நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமெயிலில் போய்ட்டு சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா சைன்இன் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் 3 dot பட்டன்ஸ் இருக்குது இந்த ரைட் சைடில் கூகுள் க்ரோமில், அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ்லேருந்து லாஸ்ட்டு வந்தீங்கன்னா அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த அட்வான்ஸ் கிளிக் பண்ணிவிடுங்க. அட்வான்ஸ் கிளிக் பண்ணிங்கனா பிரிண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த பிரிண்டிங் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கூகுள் க்ளவுட் பிரிண்ட்ஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் ரெண்டு ஆப்ஷன் காட்டும், ஷோ நோட்டிஃபிகேஷன் வென் நியூ பிரிண்டர்ஸ் ஆர் டிடெக்டட் த்ரூ நெட்வொர்க்னா. எதுக்காகனா இதுக்கப்புறமா நம்ம நெட்ஒர்க்கில் எதனா ஒரு பிரிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணால் ஷோ பண்ணுறதுக்காக தான் இது. இங்கே மேனேஜ் க்ளவுட் பிரிண்ட் டிவைசஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் பிரிண்டர்ன்னு கொடுங்க. ஆட் பிரிண்டர் கிளிக் பண்ண உடனே என்னோடய நெட்ஒர்க்கில் மொத்தம் எத்தனை பிரிண்ட் இருக்குன்னு டோட்டலாக காட்டுது, என்னோட செட்டப்பில் நெட்ஒர்க்கில். இங்கே வந்து ஃபேக்ஸ் தேவையில்லை, மைக்ரோசாஃப்ட் பிடிஎஃப் இதெல்லாம் தேவையில்லை. மூணு பிரிண்டர் தான் கனெக்ட் ஆகிருக்கு, ஒன்று வந்து டிஃபால்ட்டாக சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கு, ஒன்று நெட்ஒர்க்கில் இருக்குது. ஸோ நான் மூணுத்தையும் செலக்ட் பண்ணுறேன், ரெண்டு மட்டும் செலக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த லோக்கல் நெட்ஒர்க்கில் ஒரு பிரிண்டர் இருக்குது, நெட்ஒர்க்கில் ஒரு பிரிண்டர் இருக்குது. ஸோ நெட்ஒர்க் பிரிண்டர் தான் எனக்கு மெயினாக தேவை. கிளிக் பண்ணிட்டு ஆட் பிரிண்டர்ன்னு கொடுக்குறேன். இது கொடுத்த உடனே மேனேஜ் ஒரு பிரிண்டர்ஸ்னு வரும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நெட்ஒர்க்கில் பிரிண்டரில் நான் வந்து இதெல்லாம் என்னோட நெட்ஒர்க்கில் இருக்குது, இந்த பிரிண்டர்ஸை இதெல்லாம் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இங்கே செட்டிங்ஸ் முடிஞ்சு. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, மொபைலில் வந்து நான் டிஃபால்ட் கீழே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில், அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி மூணு ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே பேக் வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அப்படியே பேக் வந்துருங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்க பேக் மட்டும் வந்தால் போதும், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. செகண்டு இந்த லைக் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு எனேபிள் ஆகும். மூணாவது பார்த்தீங்கன்னா அன்லாக்குன்னு இருக்கும், இந்த அன்லாக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 seconds பார்த்தீங்கன்னா கெட் லிங்க்டு வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி பண்ணிங்கன்னா உங்கள் ஆப் டவுன்லோட் ஆகிடும். ஆப் டவுன்லோட் ஆனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த இடத்துல பிரிண்ட் சர்வீஸ் போயிடுங்க. சர்வீஸ் போய்ட்டு இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா செலக்ட் பிரிண்டர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்கள் பிரிண்டரை. கேட்கும் இந்த இடத்துல கூகுள் க்ளவுட் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதை கிளிக் பண்ணனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன் பிரிண்டரை, இதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் டெஸ்ட் பேஜ் கொடுக்குறேன், பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக பிரிண்ட் வந்துடுச்சு. ஜி மெயிலில் போகிறேன், இந்த ஆப் உள்ள போய்ட்டு மெயில் போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் கொடுக்குறேன், பிரிண்ட்டான்னு கேட்குது. நெக்ஸ்ட் கொடுத்தேன், பக்காவாக பிரிண்ட் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.